கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துக்கின்றது பிரியமான உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருவிழா நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து பயன்படுத்தி குறித்து உங்களுடைய கடிதங்கள் வாயிலாகவும் தொலைபேசி வாயிலாகவும் உங்களுடைய அழைப்புகள் மூலமாக தெரிந்து கொண்டு நாங்கள் கர்த்தரை மிகவும் மகிமைப்படுத்துகிறோம் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருவிழா பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேஜி ஸ்கூல் ஆஃப் இயக்குநருமான போதகர் விளம்பராஜா அவர்கள் பிரிய மாணவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபில்ல வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தொடக்க நூலாகிய ஆதியாகம புத்தகத்திலிருந்து தொடர் பாடமாக படித்து கொண்டிருக்கிறோம் அண்ணன் மகனோடும் தன்னுடைய பரிவாரங்களோடும் வந்தார் தேவன் சொன்ன இடத்தில் இருந்தார் பஞ்சம் ஏற்பட்டது ஆனபடியினாலே எகிப்துக்கு போனார் ஞானமில்லாத சில காரியங்களை செய்தார் அவிசுவாசமான காரியங்களை அவர் செய்தார் அதனாலே அவர் கடிந்து கொள்ளப்பட்டார் திரும்பி கானானுக்கு வந்துவிட்டார் விட்டார் எகிப்துக்கு போயிட்டு அங்கிருந்து வெளியில வர்றப்ப ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் செல்வங்கள் அதிகமாகி விட்டது சரி இன்று மற்றும் லோத்தை பற்றி இந்த பாடங்களை அன்று அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சூழ்நிலைகளின் மூலமாக இன்று நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு இன்று நாம் கிறிஸ்துவை நம்பி பரலோகம் செல்ல இருக்கிற நமக்கு என்ன பயனுள்ள செய்தி இருக்கிறது என்பதை கற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோம் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லுவதை போல பைபிளில் ஆபிரகாம் கதை ஈசாக்கு கதை யாக்கோபு கதை தாவீது கதை என்று சொல்லி நாம் பழக வேண்டாம் மாறாக ஆபரஹாமனுடைய வாழ்க்கை வரலாறு ஈசாக்கின் வாழ்க்கை வரலாறு யாகோபின் வாழ்க்கை வரலாறு என்றும் வேதாகமத்து நிகழ்ச்சிகள் என்று சொல்லி பைபிள் வந்து ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு நூல் என்பதை நாம் உறுதியாக வெளிப்படுத்துவோமாக அநேகர் இந்த தொடர் பாடத்தை குறித்த உங்கள் கருத்துக்களை தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் கர்த்தர் தாமே உங்களை நன்மையினால நாள் வெளிநடத்துவாராக இந்த பாடங்களை மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் அது பயனுள்ளதாக இருக்கும் நல்லது பைபிள் ஆபிரகாம் லோத் இவர்களை பற்றிய மூலத்தை சொல்லுகிறது உலக தோற்றத்தின் மூலத்தை சொல்லுகிறது இயற்கையான உலகம் அது மாபெரும் வெள்ளத்தாலே அழிந்தது அடுத்து நாம் பார்த்த அழிவு என்பது அல்லது பிரச்சனை என்பது பாபேல் கோபுரம் அது சமூக நிலைமைகள் என்னவாக மாறினது என்பதை அது காட்டுகிறது ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார் பரலோகபிதா கானான் தேசத்துக்கு கொண்டு வருகிறார் முதலில் அவர் அழைப்பை கொடுக்கிறார் அழைப்பை கொடுத்தவர் கானான் தேசத்துக்கு வந்த பிற்பாடு அவனுக்கு ஒரு பரீட்சை வைக்கப்படுகிறது அந்த அவரை சார்ந்திருக்கிறானா என்று அவர் பார்க்கிறார் ஆனால் ஆண்டவரோட நெருக்கமா இருக்கக்கூடிய மக்கள் கூட அநேக நேரங்களில நாம் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் முடிவெடுக்கிறோம் நிறைய பேர் பேசுவோம் லோத்து தவறான இடத்தை தேர்வு செய்து போனான் ஆனால் ஆபிரகாம் அப்படி செய்யலை அப்படின்னு சொல்லி எனக்கு இப்படி ஒரு சிந்தனை வருகிறது வேதாகமத்தில் அப்படி இல்லை இந்த லோத்து கூட ஒரு தவறான முடிவை எடுத்து போய் சோதம் குமாரால போய் அந்த மாபெரும் அழிவு அங்கே ஏற்படுகிற அளவுக்கு அவனுடைய முடிவுக்கு முன்னோடியாய் முன்னோட்டம் ஓடினவர் ஆபிரகாமாய் இருக்க கூடுமோ என்று என்னை என்ன வைக்கிறது ஏன்னா லோத்து செழிப்பான இடத்தை தேர்ந்து போனான் ஆபிரகாமும் பஞ்சம் பிழைப்பதற்காக செழிப்பை தேடி போனார் வாழ்வதற்காக எந்த முடிவும் எடுக்கலாம் என்ற மனோநிலையிலே திருமணத்திலோ வேலையிலோ படிப்பிலோ அல்லது நம் உடல் சார்ந்த காரியங்களிலோ உறவு சார்ந்த காரியங்களிலோ நாம சூழ்நிலைக்கேற்றார்பால் முடிவெடுக்கலாம் என்பதை இங்கே அவர் ஒரு தவறான அடையாளத்தை காட்டிவிட்டார் பரீட்சையிலே ஆபிரகாம் தோத்து போய் எகிப்திற்கு போகிறார் அது மாபெரும் பிரச்சனை ஏற்படுத்தினது கர்த்தர் அவன் மனைவியும் அவனோட கூட இருந்தவர்களையும் மீட்டு வருகிறார் தொடக்க நூல் ஆதி ஆகமும் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று மற்றும் இரண்டாம் வசனங்களை நாம் கவனிப்போம் ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை திசையில் வந்தார்கள் ஆபிராம் மிருக ஜீவன்களும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானா எகிப்துக்கு போயிட்டு வருகிறார் வசனங்கள் அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதன் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான தலம் மட்டும் போனான் அங்கே ஆபிரகாம் கத்துடைய நாமத்தை தொழுது ஆபிரகாமினுடைய விசுவாசத்தின் முதல் நிலையை நாம் பார்த்தோம் அவர் தேவன் மீது பூர்ணமான நம்பிக்கை வைத்து அதனுடைய விளைவாக அவர் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு அவர் பிரயாணமாய் வந்தார் ஆனால் இன்று நாம் படிக்கிற பாடத்தில் இந்த விசுவாசத்தோடு வந்த அவர் செய்த காரியம் என்னவென்றால் சூழ்நிலை நிமித்தமாக வந்த சோதனையிலே

உறுதி வெளிப்பாடு அவசியமானதாக இருக்கிறது ஆப்ரகாம நிச்சயம் காப்பாற்றியே ஆவார் காரணம் வாக்குத்தத்தத்தின் வித்து ஆபிரகாமின் சந்ததி மூலமாய் வர வேண்டி இருக்கிறது இயேசு கிறிஸ்து மீட்பர் இந்த பூமிக்கு வர வேண்டி இருக்கிறது அப்போ இந்த ஆபிரகாம் பசியினாலே மறித்து போவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார் தேவன் எல்லாவற்றை பார்த்துக் கொள்வார் என்று நம்பி வந்தவனாலே பசி என்ற பிரச்சனை வந்த பொழுது அதை அவன் உறுதியுடனே கவனிக்காமல் விட்டுவிட்டான் கடவுளுடைய பாதுகாப்பையும் அவர் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையும் உறுதி செய்ய வேண்டிய நேரத்திலே அதை தவற விட்டு விட்டார் இப்ப எகிப்திலிருந்து ஆபிரகாம் திரும்பி வருகிறார் அவரோட கூட ஒரு பெரிய பரிவாரம் வருகிறது எகிப்தை விட்டு வெளியேறியும் பொழுது அவர் பெரிய பணக்காரராக இருக்கிறார் அதே போல அவருக்கு கிடைத்த மாதிரி அவருடைய மகனாகிய லோத்துக்கும் நிறைய சம்பத்துக்கள் சேருகிறது பிரச்சனை என்ன அப்படின்னா லோத்தினுடைய மனசாட்சி சுத்தம் இல்லாததாக மாறுகிறது எப்பயுமே நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் அந்த உலகத்துல நாம கவனிக்கும் பொழுது பொண்ணும் பொருளும் பொறுப்பும் மனித உறவுகளை உடைக்கிறது வீணாக்குகிறது கடைசியில அது இறைவனோட நாம் கொண்டிருக்கிற உறவையும் அது அழித்து போட்டு விடுவதற்கு ஏதுவாகிறது என்பதை இந்த நிகழ்ச்சியும் சொல்லுகிறது நாம் யதார்த்தமாக பார்த்து கொண்டே இருக்கிறோம் சம்பாதிப்பதற்காக எதையும் செய்யலாம் அல்லது எதையும் செய்து சம்பாதிக்கலாம் நான் நன்றாய் வாழ்வதற்கு எந்த விலையும் கொடுக்கலாம் எந்த விலையும் கொடுத்து என் வாழ்வின் உயர்வை நான் பார்த்துக் கொள்ளலாம் பொதுவாக நாம கேட்கக்கூடிய கவனிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு ஊரில் ஒரு பொல்லாதவன் இருப்பான் அவன் நிறைய பேரை அடித்து கொடுமைப்படுத்தி துன்பப்படுத்தி அவங்க சொத்து சொகத்தெலாம் பிடுங்கி நாலு பேரை உயிரை வாங்கி எதெல்லாம் செஞ்சு அவன் பெரிய ஆளாக மாறுவான் பொல்லாதவனாக அவன் இருப்பான் அவன் வீட்டுக்குள்ள அவனுக்கு ஒரு மனைவியோ ஒரு பிள்ளையோ அவன் உடன் பிறந்தவங்கள்ள யாராவது இருப்பாங்க அவங்களுக்கு ஒருத்தர் தீங்கு செஞ்சிருவாங்க உடனே இவர் வெகுண்டு எழுந்து போய் அந்த தீங்கு செஞ்சவங்களை தப்பு பண்ணவங்கள இவர் போய் தண்டிப்பார் அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் நாம் என் பெத்த பிள்ளைய என் சொந்த மனைவியை என் கூட பிறந்தவங்களை நீ இப்படி வேதனைப்படுத்திட்டிய இப்படி நஷ்டப்படுத்திட்டியே அவங்கள இப்படி ஆக்கிட்டிய நான் விடுவேனா உன்னை ஏன் சரி ஏன் இவனுக்கு இத்தனை நாள் இந்த மூளை வேலை பார்க்கல அதை மாதிரி தானே மற்றவங்க குடும்பத்துலேயும் அவங்களுடைய பிள்ளைகளோ சொத்தோ உறவுகளோ அதே மாதிரி தானே இருக்கும் அப்போ புரிகிறதா தான் பிழைப்பதற்காக எதையும் விலையாய் கொடுக்கிற பொல்லாதவனும் சரி விசுவாசத்தினாலே வாழ்க்கையை தொடங்கின ஒருவர் இந்த பொல்லாங்கு நிறைந்த உலகத்தில் பொல்லாங்குக்கு ஏற்ற மாதிரி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறவர்களும் சரி கர்த்தருடைய பார்வையிலே சமமாக கருதப்படுகிறார்கள் என்பதை கொஞ்சம் நின்று நாம் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இப்ப தன் ஆத்துமாவுக்கு ஈடாக எதை கொடுப்பான் உன் ஆத்துமாவை பாதுகாத்து கொள்ள நீ என்ன செய்வாய் என்று கிறிஸ்து கேட்ட கேள்வியை நாம் சிந்தித்து பார்க்க இருக்கிறோம் கானான்ல வந்து குடியேறாரு உடனே என்ன செய்கிறாரே என்றால் பலிபீடத்திற்கு போய் கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறான் நல்ல அருமையான ஒரு காரம் இந்த வந்த உடனே கத்தரை தொழுது கொள்வதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா ஐந்து முதல் பதிமூன்று வசனங்களிலே உறவு கடவுளுக்கும் அவனுக்கும் இருந்த உறவு அந்த போய்விட்டது பழிவிடத்தை சரி பண்றாரு நம் உறவு நம் நட்பு நம்முடைய திருமணம் நம்முடைய எதிர்காலம் கர்த்தரை தொழுது கொள்வதை விலை கேட்கிறது என்பதை கவனிக்காமல் நாம் விட்டு விடுகிறோம் கர்த்தரையும் தொழுகையையும் அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசி விலையாக விற்று விட்டு அதை வாங்குவதை போல இருக்கிறது உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா அழகான ஒரு ஓவியம் சித்திரம் சித்திரம் ரொம்ப அழகாக இருக்குது அது எனக்கு வேணும் கொடுங்க அப்படின்னு ஒரு ஆள் கேட்டப்ப அதை விற்கிறவர் சொன்னாராம் ரொம்ப கம்மி விலை தான் நான் கேட்டது நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதை எடுத்துட்டு போகலான்னு சரிங்க நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுத்துரு உங்க கொடுத்துட்டு இந்த நல்ல விலை மதிப்புள்ள இந்த படத்தை நீங்க எடுத்துட்டு போங்க ஒருவேளை பெறுவதற்காக தொழுகையை வித்து விடுகிறோமே நம் திருமணங்களுக்காக ஆவிக்குரிய உறவுகளை விற்று விடுகிறோமே நம்முடைய செல்வாக்குக்காக படிப்புக்காக வேத ஆராய்ச்சியில ஈடுபடுகின்ற காரியங்களை தூக்கி போட்டு விடுகிறோமே நம்முடைய சொந்த செலவுகளுடைய தேவைகளுக்காக தேவனுக்கு கொடுக்குற காரியங்களை நாம் அவரை ஏமாற்றி விடுகிறோமே தசமமாகணும் உன்ன சொல்லி தப்பாக ஏமாற்றி பொய் சொல்லி வாங்குறாங்க அது தப்பு தான்ற பிரசங்கம் நிறையா கேட்குறோம் அதெல்லாம் ரைட்டு தான் தப்பா பண்ணுறவங்க பத்து பேர் ஏமாத்தி மோசம் பண்ணி தசமாக வாங்கி ஏமாத்துறாங்க ரைட்டு அந்த பத்து பேரை கத்தர் விசாரிப்பார் ஆனால் தொண்ணூறு பேர் கத்தருடைய வேலையை தாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோமே அப்போ நாம் என்ன கொடுக்கணும் அவன விசாரணமாயுமல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே அதை சரியாக செய்யுங்கள் என்று ஏன் ஊக்கப்படுத்துகிற இல்லாமல் போய்விடுகிறது திரும்பி வந்ததனுடைய மனம் திரும்புதலின் அடையாளமாக உறவை புதுப்பிக்கிறார் மன்னிப்பு கேட்கும் அடையாளமாக அந்த பலிபீடத்தை சரி செய்து கர்த்துடைய நாமத்தை அவர் தோட ஆரம்பிக்கின்றார் பாருங்க பணமோ படிப்போ நல்ல உடல் ஆரோக்கியமோ அல்லது உலகத்துக்குரிய உறவோ ஒரு பெரிய பதவியோ இது எதுவும் மெய்யான உண்மையான ஆசீர்வாதமாய் இருந்துவிடவே முடியாது இவங்க செல்வந்தர்களா ரெண்டு பேரும் வராங்க அது ஆசீர்வாதமாக இல்லாம சுமையாக மாறிவிட்டது என்னால் உன்னையே தாங்க முடியல உன்னால என்னையே தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அவர்கள் பிரிகிறார்கள் நான் நினைக்கிற லோத்து போகணுன்னு நினச்சது ஆபரகாமு தான் இங்கே பெரியால நடத்தப்படுறாரு ஏறக்குறைய அவருக்கு சமமாக நானும் பணம் சொத்து சோழெலாம் வச்சுருக்கிறேன்ல என்னையே அப்படி மதிக்க மாட்டேன்றாங்க இன்னைக்கு சபை கூடுகையில இருந்து சபை ஐக்கியத்தில் இருந்து ஆவிக்குரிய உறவுகளிலே இருந்து அவங்களுக்கு கீழே தானே நான் இருக்கிறேன் நான் உழைக்காமல் நான் எதுவும் செய்யாமையா எனக்கு வந்துச்சுன்னு கிறிஸ்தவர்களுக்குள்ளே பிரிவினைகள் ஏற்படுகிறது குடும்பங்களுக்குள்ளே இவைகள் ஏற்படுகிறது காரணம் ஆவிக்குரிய வாழ்வு அல்ல பூமிக்குரிய காரியங்களாக இருக்கிறது செல்வத்தை வைத்து எடை போடுகிறார்கள் அசைவில்லாமல் அவர்கள் வாக்குத்தத்தம் கொடுத்த இடத்திலே தொடர்ந்து வாழ வேண்டிய அந்த உறவானது உடைக்கப்படுகிறது இதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் பொருள் முதல் வாதம் இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் விவிலியம் சொல்கிற வார்த்தை என்னவென்றால் வளங்களுக்காக ஒரு போட்டி அப்படின்னு இருந்துச்சுன்னா இறுதியில அந்த போட்டியிலே பங்கு பெறுகிற யாரும் நிம்மதியாக வாழ முடியாது என்று பைபிள் நமக்கு அடையாளம் காட்டுகிறது சொத்தை காப்பாற்றணும்னு உறவை பிரிஞ்சு போலான்னு முடிவெடுக்கிறான் பாருங்க ஆசிர்வாதம் பெருகனதினாலே சேர்ந்திருந்து விருத்தி ஆவதற்கு பதிலாக ஆசீர்வாதம் என்று நாம் கருதி கொண்டு இருக்கிறோமே அவைகள் ஆசிர்வாதங்களாக அல்ல அது வேறு ஒன்றாக மாறுகிறது என்பதை இதை அடையாளப்படுத்துகிறது இன்னொன்று இந்த சொத்து பெருகினதுனால பணம் பெருகினதுனால மதிப்பு பெருகினதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறப்ப கிறிஸ்தவ சாட்சி இழக்கப்படுகிறது ஓ என்னையா லோத்தையும் ஆபரகாமியும் பேசுகிறப்ப கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறேன் அப்படின்றீங்களா அங்கே என்ன நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேலைக்காரருக்குள்ளும் சண்டை வருகிறது சுத்தி இருக்கிறவங்க கவனிக்கிறாங்க புருஷ மனைவி சண்டை போடுறத பிள்ளைங்க பார்க்கறாங்க பிள்ளைகள் சரியில்லாமல் நடக்கிறத பெற்றார் சரியில்லாமல் நடக்கிறத சமுதாயம் பார்க்கிறது ஒரு கிறிஸ்தவன் அதிகாரியாக ஒரு பொறுப்பாளியாக இருந்து அவன் நடக்கிற நடத்தையை உலகம் பார்க்கிறது உடன் பிறந்தவர்கள் அடித்துக் சபைகளுக்குள்ளே சண்டை நடக்கிறது என்று பத்திரிகைகளில் வருகிறது செய்திகளிலே வருகிறது அன்று லோத்தின் மாத்திலே நடந்த பிரச்சனையின் மூலமாக இன்று ஆவியானவர் வாழ்ந்து கிறிஸ்தவ கூட்டத்தை பார்த்து பேசுகிறார் கிறிஸ்துவை நம்புகிறவர்களை பார்த்து பேசுகிறார் காணானியர்களுக்கு முன்பாக உங்கள் சாட்சிகளை நீங்கள் இழந்து விட வேண்டாம் ஆபிரஹாமை போல முடிவிடுங்கள் என்று கர்த்த நம்பிடத்தில் பேசுகிறார் யார் உன் பணத்துக்காக உன் பொருளுக்காக உன் சொத்துக்காக உன் மதிப்புக்காக உன்னை சார்ந்ததுக்காக யார் உன்ட்ட வந்து உன்னோட நான் இருந்தா நான் வாழ முடியாது பொழைக்க முடியாது என் நிலைமையை நான் இழந்துருவேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்களோ அவர்களுக்கு முதலிடம் கொடுத்து அவர்களை சிறந்ததை எடுத்துக்கொள்ள சொல்லிவிட்டு நாம் இழக்கிற பகுதியிலே நிற்க வேண்டும் என்பதை இங்கே ஆழமாக அடையாளம் காட்டுகிறார் ஒருவேளை செய்தி கேட்க நீங்க சொல்லலாம் ஐயா அதெல்லாம் சொல்றது ரொம்ப சுலபம் அவங்க உங்களுக்கு சொத்து சோகம் வந்தா விட்டு கொடுத்துற மனசு வருமா ஐயா அப்படின்லாம் இப்போ உங்கள் வீட்டு என் வீட்டு பிரச்சனைக்கு நாட்டாமனு சொல்லுவாங்களே பஞ்சாயத்து பண்ணுற வேலை அந்த மாதிரி வேலையை நான் இப்போ பேச வரல இங்கே ஒரு ஆவிக்குரிய கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கும் இசைவேலர் என்ற இந்த கூட்டத்திற்கு சொந்த நாடு என்ற ஒன்று இல்லவே இல்லை இன்று வரை இன்னொருத்தர் இடத்துல தேவன் அவங்கள போய் வாழுன்னு சொல்லி சொல்றார் இது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் பரலோகம் போவதற்காக பிரயாணத்தை ஆரம்பித்த யாருமே நம்மிடத்தில் இருந்து பூமிக்குரியவைகளை நம்மிடத்திலிருந்து தட்டி பறிக்க சண்டை போட்டு பறிக்க நம்மிடத்திலிருந்து பறித்து கொண்டு விட முயற்சி செய்யும் பொழுது அதை இழக்க இங்கேயே பயிற்சி எடுத்துக்கொள் என்று தேவன் அழைக்கிறார் இதைதான் புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லும் பொழுது கூடாரம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை இன்றைக்கு உலகம் தானே பேசுது இஸ்ரோ வேலையர்களுக்குன்னு ஒரு சொந்த நாடு கிடையாதுங்க அவங்களாம் என்ன செஞ்சாங்க போய் ஒரு இடத்துல புகுந்து வாழ்ந்துட்டாங்க அவங்க உண்மையிலேயே யார் இப்போ சமீபத்தில் ஏதோ ஒரு போட்டி நடந்தது உலக பிரசித்தி பெற்ற போட்டி அந்த போட்டியில் இஸ்ரேல் இருந்து யாராவது வரணுன்னா இஸ்ரேல்னு எழுதக்கூடாதான் அதில் என்னென்னு எழுத சொல்லியிருக்காங்களாம் பாலஸ்தீன ஆக்கிரமிப்பு பகுதி அப்படின்னு ஃபில் பண்ணால் பண்ணாதான் அந்த பாஸ்போர்ட்டோ விசாவோ அப்ளை பண்ணுறாங்களாம் நான் அந்த அரசியல்லாம் பேச வரல ஆனால் ஒன்று இந்த பாடம் படிக்கும் பொழுது எனக்கு நினைவுக்கு வந்தது ஆம் நாமளும் தற்காலிகமானவர்கள் இந்த தற்காலிகமான வாழ்க்கை இந்த பூமியிலே வாழும் பொழுது நித்தியமான ஆத்மாவுக்கு இழப்பு வராதபடிக்கு தற்காலிக ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு நாம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் செய்தியும் நமக்குள்ளே கடவுளை நம்புகிற மக்கள் ஆன்மீகவாதிகள் சண்டை போட்டுக் கொள்ள கூடாது உலகம் பார்த்து சிரிக்கும் என்பதையும் அதற்கு விட்டு கொடுக்கிற தான் உண்மையான ஆன்மீகவாதி என்றும்

குடும்பங்களே நம்முடைய வீடுகளில யார் தலைவனாக இருக்க யார் வெற்றி பெற வேண்டும் யார் தோத்து போய்விட வேண்டும் யார் உண்மையிலே பாதிக்கப்படுகிறார் என்பதை உணர வைத்து நான் ஜெயிக்க வேண்டும் என்று யார் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஆழமாக யோசித்து பார்ப்போம் நீ ஆபிரகாமின் வித்தல்லவா நீங்களும் நானும் ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லப்படுகிறதல்லவா இயேசு என்னை பின்பற்றி வருகிறவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனிதனமும் என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னது புரிகிறதா எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்னை பின்பற்றி வா என்று அவர் சொன்னாரு இதெல்லாம் ஆபிரகாம் அப்பயே பயிற்சி பண்ணி இருக்கிறாரோ தான் இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வதற்கு ஆபிரகாமை முன்மாதிரியாக பேசுகிற அளவுக்கு இன்று ஆபிரகாம் முக்கியமான நபராய் இருக்கிறாரோ என்று ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு உன்னதமான நிலைக்கு அவர் இருக்கின்றார் என்ன ஒரு நேர்த்தியானது சரி தேவன் ஆபிருக்காம தான் கூப்பிட்டு ஒன்று ஆசீர்வதிப்பேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் உன் மூலமாக பூமியில் இருக்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன் உனக்கு நிறைய சந்ததி வரும் அப்படின்லாம் சொல்லி கூட்டிகிட்டு வந்தார் ஆனால் லோத்து அதை ஒரு பெருசாக என்ன செய்யலை அவர் எடுத்துக்கொள்ளவே இல்லை அதை மறந்து விட வேண்டாம் இந்த கிளி கூண்டு பார்த்துருப்பீங்க இல்லையா கிளி கூண்டோ ஏதோ ஒரு பறவை கூண்டோ எங்கேயோ பார்க்குறோம் அந்த பறவை கூண்டில் விரலை வச்சு விளையாண்டு பார்த்தீங்கன்னா மலை சும்மா லேசாக தோடும் அடிக்கடி விரலை உள்ள விட்டு விட்டு எடுத்திங்கன்னா அது கொத்தக்கூடிய அழகில் வச்சு நல்லா கொத்திரும் அப்போ அதை மாதிரி தான் இன்னைக்கு இந்த உலகத்தில் அதனுடைய ஆசீர்வாதங்களும் உலகத்தினுடைய மதிப்புகளும் உறவுகளும் திருமணங்களும் படிப்புகளும் நான் இவ்வளோ செலவழித்து என் பிள்ளையை படிக்க வச்சேனே நான் இவ்வளோ செலவழித்து திருமணத்தை கட்டி கொடுத்துருக்குறேனே இதெல்லாம் எப்படி எனக்கு திருப்பி வருவது என்று உலகம் தேடுவதை போல தேவனுடைய ஜனங்களும் லோத்தை போல திருமண வாழ்க்கையில் படிப்பில் உலக காரியங்களில் தொழிலில் நாம் முடிவெடுக்கிறோமோ என்று நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் முத முத கிளியோ பறவையோ முத முத கொத்துறப்ப அது விளையாட்டாக தான் இருக்கும் நாம் உறுதியாக வரல நீட்டிக்கிட்டே இருக்கிறோன்னு தெரிஞ்சு என்ன செய்யும் நினைவு இருக்கிறதா சிங்கத்தோடு ஒருத்தன் விளையாண்டாம் அப்படின்னு நம்ம வீடியோவில் பார்த்தோம்ல கடைசியில் பிடிச்சி கையவே என்ன செஞ்சிருச்சு எடுத்துருச்சு அப்படின்றாங்கள அப்படித்தான் இந்த உலக ஆசீர்வாதங்களும் ஞானம் உள்ளவரெலாம் இருக்கணும் கரெக்டாக கை சிக்காமல் முடிவெடுக்கிறார் பாருங்க ஆபிரகாம் கூப்பிட்றாரு லோத்த வாப்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு இல்லை வேறு ஒன்றும் இல்லை நமக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்குது எப்பா நான் இது வரைக்கும் சண்டை போடவே இல்லைன்றது மனசில் வச்சுட்டு அப்படியா சரி இதுக்கு சமாதானம் பண்ண என்ன செய்ய நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு அப்படியாப்பா சரி பிரியலானா நீ என்ன செய்யலான்னு நினைக்கிற சண்டையின் கல்லை தொடர்னவன் தூக்கி எறியவில்லை பாருங்க ஆபிரகாம் அது எப்படி சண்டை போடுறாங்க என்ன சேர்ந்தவங்க சண்டை போடுறாங்க நீ எப்படி சொல்ல போச்சு லோத்து ஒட்டிட்டு வந்தவன் தானுங்க அவனாலதானுங்க பிரச்சனைன்னு வரணும் அதானுங்க நியாயம் ஆனால் ஆபிரகாமை நீதிமான் என்று வசனம் சொல்லுகிறது நீதிமான் என்பவனுக்கு நியாயம் பேசுறவனுக்கு வித்தியாசம் இருக்கு இன்றைக்கும் குடும்பங்களில கணவன் மனைவி பிரச்சனை தொடர்வதற்கு காரணம் என்ன யாரும் நீதி பேசுற புருஷனா இல்லை யாரும் நீதி பேசுற மனைவியா இல்ல ரெண்டு பேரும் நியாயம் பேசுறவங்களா வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோம் ஒரு இடத்துல வேலை பார்க்கிறோம் அங்கே ரெண்டு பேரும் நியாயம் பேசுகிறோம் இந்த உலகத்தின் காரியங்களை கடவுளோடைய நீதிக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லிவிட்டு கடவுளோட நியாயம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இங்கே நீதிமான் நீதி பேசுகிறார் சண்டையை வளர்க்க விரும்பவில்லை வதந்தியை வளர்க்க விரும்பவில்லை அவனை திட்டவில்லை அவனும் புத்திசாலியா பேசி அவன் மனசை மாத்தி நான் சொல்றத அவனை ஒத்துக்க வச்சுக்கணும்னு சொல்லி அந்த முயற்சியிலெல்லாம் ஆபிரகாம் இறங்கவில்லை பிரிய வேண்டும் என்று முடிவெடுத்தான் அவனுக்கு முதல் தருணத்தை அவன் கொடுக்கிறான் என்ன ஒரு அழகான காரியம் பாருங்க இப்பொழுது நாம் லோத்தின் முடிவை கவனிப்போம் லோத்து கிட்ட அவர் முடிவெடுக்க சொல்றாரு லோத்து அப்படியே சுற்றி பார்க்கிறான் அவன் சுற்றி பார்க்கும் பொழுது பதிமூணாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஆபிராமுடைய மந்த வைப்பிற்கும் லோத்துடைய மந்த வைப்பிற்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று அக்காலத்திலே காணாடியரும் பெருசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள் ஆபிராம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் உன் உண்மைப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார் என்ன ஒரு நேர்த்தியானவைகள் குடும்பங்களிலே கணவனும் மனைவியும் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு நீதிக்காக வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம் தகப்பன் பிள்ளை உறவிலே இல்ல நண்பர்கள் உறவிலே திருச்சபை அங்கத்தினர்கள் உறவில இந்த உலகத்திலே பரலோகத்தை அடையாளம் காட்ட வேண்டியவர்கள் ஆன்மீகவாதிகள் ஆன்மீகவாதிகள் என்று சொல்கிற ஆத்மீக நம்பிக்கை உள்ள மக்கள் எல்லாருமே ஆபிரகாமின் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நம்மளைய தோக்கடிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் வராங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து எப்படி நாம தப்பிக்கிறதுன்னு முயற்சி பண்றதை விட கர்த்தாவே இந்த இடத்தில் நான் ஒரு நியாயமாய் அல்ல ஒரு நீதிமானை போல நான் செயல்பட எனக்கு ஞானம் தாரும் என்று இருந்தால் தேவனை நம்புகிற குடும்பங்களிலே எவ்வளவு அழகான நீதிமானின் தன்மைகள் வெளிப்படும் என்பதை ஆபிரகாமின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள ஏது இருக்கிறது பத்தாவது வசனத்தை கவனிக்கலாம் அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தா நதிக்கு அருகான சம நன்றாக கவனித்தீர்களா எப்பா நீ கிழக்க போனா நான் மேக்கப் போறேன் நீ வடக்க போனா நான் தெக்க போறேன் அப்படின்னு சாய்ஸ லோத்துக்கிட்ட கொடுத்த உடனே லோத்து உடனே முழங்கால போட்டு நான் என்ன செய்யணும் கர்த்தாவேன்னு கேட்கல எகிப்துக்கு போனான் ஆபிரகாமு தப்பு பண்ணிட்டான் திரும்பி வரான் வந்த உடனே முதல்ல பலிபீடத்தை கட்டி கத்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்னை மறுபடி வாழ வைங்க உம்முடைய விருப்பத்துக்கு வாழ வைங்க அது எப்படி லோத்து நீ நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்துட்டு போலாம் கத்தடை என்னை தானே கூட்டிட்டு வந்தாரு இந்த பொருள் பிரச்சனையனால தானே எய்த்துக்கு போனோம் திரும்பி பொருள் பிரச்சனை நான் எடுத்தது போ உனக்கு மீதி கொடுக்குறேன்ப்பா நீ மீதி இடத்துல போய் இருந்துக்கப்பா அப்படின்னு சொல்லலப்பா அவன் ஒரு காரியத்தை அடையாளம் கண்டுபிடித்தான் பரலோகம் போவதற்கு இடைஞ்சலான பூமிக்குரிய எதையும் தூக்கி எறிகிற ஒரு தைரியம் உள்ள நீதியுமானாகிய ஆபிரகாமை போல நம்முடைய வாழ்க்கையும் வசனத்தின்படி வாழ முடியாத எந்த இடைஞ்சலான காரியத்தையும் நாம் தூக்கி எறிய வேண்டியவரதாக இருக்கிறோம் கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் இச்சை இவை மூன்றிலும் இந்த கேள்வியை கேட்க வேண்டும் இப்பொழுது இந்த மூன்றின் கேள்விக்கு இந்த பத்தாவது வசனம் நமக்கு பதில் சொல்லுகிறது கவனமாக கேட்போம் அப்பொழுது லோத்து தன் கண்களை பார்த்து அருகான முழுவதும் ஒரே நிமிடம் அப்பொழுது இயேசு முழங்கால் படிவிட்டு நோக்கி பார்த்து அப்பொழுது சேவான் முழங்கால் படிவிட்டு கண்களை வானத்தை நோக்கி பார்த்து அப்பொழுது தாவீது முழங்கால் படிவிட்டு தேவனை நோக்கி பார்த்து அப்பொழுது தானியன் முழங்கால் படிவிட்டு தேவனை நோக்கி பார்த்து வேதாகமம் பைபிள் பேசுகிறது ஆனால் அப்பொழுது லோத்து பூமியை கண்ணோக்கி பார்த்து என் எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என் பிள்ளையின் எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என் கணவனின் எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என் தொழிலுடைய எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் அப்பொழுது முழங்கால் படிட்டு பர்லோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து ஆனால் இங்கே லோத்து என்ன செய்கிறார் கவனிப்போம் அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோரா நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொருந்தினதா இருக்க கண்டான் கர்த்தர் சோதோமையும் குமராவையும் அழிக்கு முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது நியாயமாய் பேசுகிறவர்களுக்கும் நீதிமானாய் நடப்பவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் யதார்த்தமான உலகத்துல வாழ்றவங்களுக்கும் பரலோகம் போறதுக்காக இந்த உலகத்துல வாழ்றவங்களுக்கும் சிந்தனைகளிலும் தீர்மானங்களிலும் முடிவுகளிலும் மாபெரும் எதிர் திசையாக இருக்கும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் சிம்பிளா ஏச சொன்ன வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறேன் அழிவுக்கு போகிற வாசல் விசாலமாயும் ஜீவனுக்கு போகிற வாசல் குறுகலாயும் வித்தியாசமாக என்று அடையாளம் காட்டப்படுகிறது யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சரி பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றாவது வசனங்களை கவனிக்கலாம் அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமூகம் முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான் இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் ஆபிராம் கானா தேசத்திலே கூடியிருந்தான் லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களிலே வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான் எளிய வார்த்தையில சொன்னா ஆபிரகாம் தொழுகை செய்வதற்கு ஏற்ற இடத்துல கர்த்தர் அடையாளம் காட்டின அந்த இடத்திலே ஒரு முறை தப்பு பண்ணிட்டான் இனிமேல் இனிமேல் நானா என் வாழ்க்கையில எந்த முடிவு எடுக்க மாட்டேன் அதுதாங்க திருமுழுக்கல நம்ம செஞ்சது பாவ அறிக்கை இடுவது கிறிஸ்தவனான பிற்பாடு செய்வது விசுவாசத்தை அறிக்கைட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய தெய்வீக குமார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்ற விசுவாசத்தை அறிக்கையிட்டது அல்லவா அந்த அறிக்கையின் உறுதிப்பாட்டை நாம் தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொள்ள இருக்க வேண்டும் இப்பொழுது இன்னொரு முறை நான் இந்த தவறு செய்ய மாட்டேன் என்று அவன் கர்த்தரை நம்பி அவன் முடிவெடுக்கிறான் லோத்து இருப்பதை கண்களுக்கு முன்பாக இருப்பதை வாழ்க்கைக்கு நெடுங்காலத்துக்கு தனக்கு தன் பின் சந்ததிக்கு வருகின்ற நன்றாய் இருப்பதை நாலு பேர் மதிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நன்றாய் இருப்பதை சமவெளியை நீரோட்ட வழமை நிறைந்த இடத்தை தேர்வு செய்தான் மலைப்பகுதிக்கு போகிறான் பாலைவனத்தை போன்ற இடத்துல இருக்கிறான் அல்லது ஏன் அங்கதானே பஞ்சம் வந்துச்சு அந்த இடத்துல இந்த பஞ்சம் வந்தப்பதானே அவன் போக வேண்டி இருந்தது இனிமேல் என் வாழ்க்கையிலே என் உணவோ என் உடையோ என் சொத்துகளோ என் பதவியோ நான் கடவுளோட வைத்திருக்கிற உறவில் முடிவெடுக்க அவைகளை நான் மூக்கை நுழைக்க இடம் விடமாட்டேன் என்ற தெளிவான முடிவெடுக்கிறான் தவறான முடிவு என்ன கேள்வி மறுபடியும் சொல்கிறேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் எடுத்த தவறான முடிவு என்ன இக்கேள்விக்கான காணும் தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ எஸ் எம் எஸ் மூலமாக தெரியப்படுத்துங்கள் எல்லாமல்ல தேவன்